இப்போ இதா காலத்தில் அவர்கள் பெண்கள் அதை கணவன் இறந்துட்டாங்க, இதா காலம் 4 மாதம் 10 நாள் இருக்கணும். அப்போ அந்த 4 மாதம் 10 நாளும் அவர்கள் அடைஞ்சே தான் இருக்க வேண்டுமா அப்படின்றது கேட்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சட்டத்தை என்ன செய்கிறான் போடுறான், நம்ம குர்ஆனில் சொன்னால பார்க்குறோம். இந்த சட்டம் பெண்களுக்கு அடக்குமுறைக்கு வந்ததா இல்லையான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு பெண்மணி வாராம், அல்லாஹ்வின் தூதரே, அவங்க வந்து கணவன் மரணித்து அடுத்த நாளே புள்ள பிறந்துச்சு. கணவன் மரணித்து அடுத்த நாளே புள்ள பிறந்தாச்சு. ஒரு நபித்தோழர் சொல்கிறார், நீங்கள் எப்படி நீங்கள் இப்போ இவ்வளோ அழகுபடுத்திக்கலாம் அவங்கள, இந்த 4 மாதம் 10 நாள் நீங்கள் என்ன செய்யணும் இருக்கணுமே அப்படின்றாங்க. ரசூல்லா அவங்கள்ட்ட வராங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நீங்கள் செஞ்சது சரியானது, பிள்ளை பிறந்துட்டேன்னு சொன்னால் 4 மாதம் 10 நாள் எதுவுமே என்னது உங்களுக்கு இல்லை, அந்த நிமிஷத்தோடு அதை சரின்றாங்க. அடக்குமுறை நோக்கமாக இருந்தால் நீ 4 மாதம் 10 நாள் உட்கார்ந்தே ஆகணும், பிள்ளை பெற்றதோ இல்லையோன்னு சொல்லியிருக்கணும். அதை அந்த செய்தியில் என்ன செய்யலை, நடக்கலை. பிள்ளை பிறந்த உடனேயே 4 மாதம் 10 நாள் எல்லாம் போச்சு. இப்போ 4 மாதம் 10 நாள் என்ற சட்டத்தை இஸ்லாம் எதுக்கு வைக்கிதுன்னு சொன்னால், 4 மாதம் 10 நாள் என்ற சட்டத்தை பிள்ளை என்ற வயிற்றில் இல்லை விளங்கிட்டா அந்த மாதிரி பெண்களுக்கு அந்த 4 மாதம் 10 நாள் இருக்குது. பிள்ளை அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு 1 மாதத்துலேயோ 10 நாளையோ 15 நாளையோ பிள்ளை பிறந்துட்டு அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த சட்டம் என்ன இல்லாமல் போகிறத வச்சு இதில் மஸ்லஹத் ஒரு நலவு தான் இருக்கின்றதை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்டு. இரண்டாவது என்னன்னு சொன்னால், ஒரு பெண் உழைப்பதற்கு போகணும், அவங்களுக்கு வேறு வருமான வழி என்ன இல்லை என்று சொன்னால் தாராளமாக அவங்க என்ன செய்யலாம், உழைக்கிறதுக்கு போகலாம். அது இஸ்லாம் அதை என்ன செய்யுது சொல்லுது. அப்போ அடக்குமுறை நோக்கமாக அதை என்ன செய்யணும், நீ உழைச்சாலும் சரி பொழைச்சாலும் சரி இங்கே தான் என்ன செய்யணும், உட்காரணம் என்ன செஞ்சுக்கணும் சொல்லியிருக்கணும். அப்படி இஸ்லாம் என்ன செய்யலை சொல்லலை, உழைப்புக்காக என்ன செய்யலாம் போகலாம். அதே போல் கதியற்றவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால தான் சொல்கிறாங்க, என்ன கணவன் அற்றவர்கள் அதாவது விதவைகள் இவர்களுக்காக யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறார்களோ உழைக்கிறார்களோ அவர்களுக்கு கூலி உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இஸ்லாம் வந்து அடக்குமுறைக்காக செய்தால் இந்த வழிகள்லாம் என்ன, நம்ம சொன்ன உதாரணங்கள் எல்லாமே என்ன செஞ்சிடும், பிழையண்டு ஆகிவிடும். அதே நேரம் இந்த 4 மாதம் 10 நாள் என்பது இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க செய்யக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், முதலாவது விஷயம் திருமணம் முடிக்கக்கூடாது. பிரதானமான விஷயம் இதாண்டா என்ன என்றது, என்னது திருமணம் முடிக்கக்கூடாது. 1, 2, 3 இதுதான் முதலாவது நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் என்ன திருமணம் முடிக்கக்கூடாது என்றதை எண்ணுவதுதான் இதுதான் இதாண்டது அதுதான் அந்த நாளை எண்ணுவது. இது முதல். இரண்டாவது என்ன, திருமணம் முடிக்கக்கூடாதுண்டா, திருமணம் முடிக்கிறத தூண்டமைப்பிலான அலங்கார ஆடைகள் என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது, அது மாதிரியான நகைகள் என்ன செய்யக்கூடாது அலங்காரத்துக்கான விஷயங்களை போடக்கூடாது. இதுதான் சட்டமே தவிர வேறு என்ன சட்டம் இருக்குது. மற்றதெல்லாம் நாங்கள் ஏற்படுத்திக்கின்றது, எது ஒரே ரூமில் வைக்கிறது, வீட்டில் உள்ள அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தவங்களும் பேசினாலும் அன்னைக்கு விளங்கிட்டா அது பேசக்கூடாது, ஆம்பளையே போகக்கூடாது, இருட்டறையில் வைக்கிறது, வெள்ளை ட்ரெஸ் போட்டு வைக்கிறது, இது விஷயங்கள் இஸ்லாத்துக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் என்ன இல்லை. அஜ்னபி மஹ்ரமி சட்டம் எப்பையும் பேணணும், அப்பையும் பேணணும். அஜ்னபி மஹ்ரமி சட்டம் எப்பையும் பேணணும், அதே சட்டத்தை அங்கே என்ன செய்யணும் பேண வேண்டும். எனவே இதில் அடக்குமுறை என்ற பகுதி எதுவுமே இல்லை.